அஜித் சருடைய வலிமை படத்துக்கு அப்புறம் மீண்டும் வினோத் சார் இயக்கத்தில் நடிச்சு கொண்டிருக்காரு சமீபத்தில் அஜித் சாருடைய அறுபத்தி ரெண்டாவது திரைப்படத்திற்கான அறிவிப்பும் ரிலீஸ் ஆச்சு அஜித் சார் விக்னேஷ்வன் கூட்டணியில் உருவாக உள்ள இந்த படத்துல காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லி நயன்தாராவன் நடிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்னு சிவன் பிளான் போட்டிருந்தாராம் கொஞ்சம் பெரிய நடிகருடைய படம் அப்படின்றதுனால விக்னேஷ் அவருடைய காதல் மாணவியான நயன்தாராவிற்கு வெயிட்டான கேரக்டர் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போது ஐஸ்வர்யா ராய் இந்த படத்துல இணைய இருப்பதாக தகவலும் கிடைச்சிருக்கு ஏற்கனவே ஐஸ்வர்யா ராய் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க ஆனா அந்த படத்துல இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக நடிக்கல அஜித் சாருக்கு தபுவும் ஐஸ்வர்யாவுக்கு மம்முட்டியும் ஜோடியாக நடித்திருப்பாங்க அந்த படம் நடிக்கும் பொழுதே தனக்கு அஜித் சார் என்றால் யாரென்றே தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா கொடுத்த பேட்டி ஒன்று அஜித் அடியே ஒரு மிகப்பெரிய வெறுப்ப ஐஸ்வர்யா மீது உருவாக காரணமாகவும் இருந்தது மேலும் ஐஸ்வர்யா ராய் அஜித் சாருக்கு ஜோடியாக நடிக்க வைக்கவே கேட்டதாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் சில வருடங்களுக்கு முன்னாடியே செய்தியும் வெளியாச்சு இப்போது அஜித் சாருடைய அறுபத்தி இரண்டாவது படத்துல ஐஸ்வர்யா ராய் அவருடன் ஜோடியாக நடிக்க இருப்பதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க ஐஸ்வர்யா ராய் எந்திரனுக்கு அப்புறம் நடிக்கும் தமிழ் திரைப்படம் இதுவாக இருக்கும் இந்த படத்திற்கு அநிருத்தவர்கள் இசையமைக்கவும் இருக்காரு சார் ஓகே இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பூன்ராஜ் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல உள்ள பெல்லை கணம் மாறக்காம கிளிக் பண்ணுங்க